ஆமா நீ என்ன பெரிய ராஜா பௌத்தா, நீ பெருசா கிழிக்க பாருமா, பெரிய பிசினஸ் மேன். பிசினஸ் மேன் இந்த பாயிண்ட் இருக்கு. ஆஹா தம்பி தைசாங்க நல்லா இருக்கும், தச்சி மாமோ தச்சி மாமோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இது வந்து லைஃப்ல வந்து எல்லாருக்குமே பிளஸ் அண்ட் மைனஸ் வரும். ஐ எம் அ பர்சன் ஹூ அக்செப்ட் எவ்ரி திங். இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயமும் ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது. நெகட்டிவா கமெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த பையன் நான் ஒரு பையன், நம்ம எவ்வளவு சமைக்கிறாங்க நம்ம வீட்டுல எல்லாம், நம்ம எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போட்டா எம்பிட்டு போவோம். இந்த பையனுக்கு எம்பிட்டு யூஸ் போகுது பத்தீங்களா? யாரும் வீட்டுல உட்காந்து குத்திட்டு கிடக்கிறவன் வேலைக்கு எல்லாம் போக மாட்டானா? வேலை வட்டியில ஒண்ணும் கிடையாது, வீட்டுல குண்டி சட்டி குதிரை ஓட்டிட்டு சாமிக்கிட்ட அவனை பாருங்க அப்படின்ற மாதிரி சில வேங்க கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஒரு சிலவங்க வந்து மேல வந்து கொஞ்சம் மேல போய் நீங்க வந்து என்ன என்ன மாமியா, எங்கள் பாட்டி அம்மா, எங்கள் அம்மா, என் அப்பா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க பார்த்து நான் வளர்ந்து இன்றைக்கி இப்படி இருக்கேன், அவங்க பார்த்து வளர்ந்த சூழ்நிலை வேறு. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த பையன் ஒருத்தர் அப்படி கிறுக்க மாதிரி பண்ணுறது வந்து அவங்களுக்கு கிறுக்க மாதிரி தோன்றது. இப்போ அம்மா இஸ் ஆல்சோ லைக் ஸ்டார்டிங் டு லாஃப் த ஆல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பிகாஸ் ஐயோ அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது, சரி எனக்கு இருக்குது அதுக்கு என்ன தெரியும், அது தெரியும் லூஸு. ஸோ ஐம் நாட் தட் டெலிட் எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ். சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒரு மாதிரி நமக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடும் தெரியுமா, கமெண்ட்ஸ் படிச்சு படிச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு மூணு அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பேன். நமக்கு தோணும் everyone has that exhaustion point. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு முடியவே முடியாது, தாக்கு பிடிக்காது. பேரண்ட் வந்து ஆமாம் என் பையன் தான் வளர்த்து அவன் பார்த்துப்பான், எவ்வளோ தூரம் அவன் பார்த்துக்க போகிறான், அவனுக்கு எவ்வளோ தூரம் அந்த கெப்பபிலிட்டி இருக்குது, என்ன கெப்பாசிட்டி இருக்குது. கடைசியாக பண்ணிட்டு ஐயோயோ என் பையனை நல்லபடியாக பெற்றேனே, நல்லபடியாக வளர்த்தேனே, இப்படி இப்படி நல்லா இருப்பான்னு நினச்சேனே, இப்படி போய் செஞ்சு செஞ்சுட்டானே சாமி, பிறந்து காரியம் இல்லை. குடும்ப குத்துகளுக்கு ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ இஸ் ஆஸ்கிங் ஃபார் எனி டவுரி ஆர் எனி மணி ஆர் எனி திங். எனக்கு நகை நட்டுலாம் வேணும், நான் போடுறேன் நகை நட்டு. நீங்கள் வீட்டிலேருந்து இத்தனை ஃபோன் போட்டுனா கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நான் நகை நட்டு நான் போடுறேன். அந்தந்த மூக்கு மொழியாக இருக்கணும், லட்சணமாக இருக்கணும், அதெல்லாம் இல்லை, மனசு அழகாக இருந்தால் போடும். ஹாய் இது விக்னேஷ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. டிங் டிங் டிங். இப்போ உங்களை அப்போ உட்காந்து கலாய்ச்சிருப்பாங்களா, ஆப்வியஸா டே என்னடா வீடியோ போடுற. ஆமாம் நீ என்ன பெரிய ராஜா பௌத்தா, நீ பெருசாக கிழிக்க போறியாமா, பெரிய பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸ் மேன் இந்த பாயிண்ட் இருக்கு. செகண்ட் இயர் காலேஜில் நான் என்ன பண்ணாமச்சு, பருப்பு பொடி, இட்லி பொடி, சாம்பார் பொடி, இந்த மூணு தான் நான் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, அது என்னுடைய ஸ்டேட் மார்க் மாதிரி. இந்த மூணு பொடி இல்லாமல் நான் எதுவுமே எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். அந்த பொடி வியாபாரம் பண்ணி ஒரு பேக்கெட்டில் போட்டு விக்னேஷ் கிச்சன்னு எழுதி டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் மட்டும் போட்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போடுவேன். அதாவது கைப்பட எழுதுறது சொல்லுவாங்கல்ல, பண்ணிவிட்டு எனக்கு வந்து அப்போ என்ன பண்ணுவேன், நான் வந்து ஐ ஹேட் அ சைக்கிள், யானை பேர் சைக்கிள் ஓட்டுது பாரு, யானை சைக்கிள் ஓட்டுது பாரு அப்படின்னு பசங்க கலை பசங்க கலைக்கிறதா எனக்கு பெருசாக தோணவே தோணாது. பிகாஸ் கலைச்சு தானே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா எனக்கு யாருமே பெருசாக ஸ்கூல் டேஸை கலைச்சதை விட காலேஜ் டேஸில் வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, ஐ வாஸ் லிட்டில் பிட் மெச்சோர் டு ஹேண்டில் இட்ல. அப்போல்லாம் ஒரு பக்கம் அது அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இட்லி பொடி, சாம்பார் பொடி, அந்த மூணு பொடியும் பண்ணுவேன். மூணு பொடியோட அளவும் என் பாட்டி சொல்லி கொடுத்த அளவு தான். உங்கள் பாட்டி வீட்டில் என்ன தயார் பண்ணுவாங்களோ அந்த அளவு கற்றுக்கிறது, ஊருக்கு போகிறது, ரெசிபி வாங்குறது, அதாவது அட்ஜஸ்ட் பண்ண உப்பு சொல்லுவாங்க, இந்த பெரிய அளவு தான் இந்த உப்பு போடணும்னு சொல்லி அளவுலாம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாம் நோட்டிட் டவுன், சக் 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 கம்பேர், சக் 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 டன் 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 டிங் டிங் டிங், அவ்வளோதான். இது பண்ணுறது பேக் பண்ணுறது பேக் பண்ணுறது போடுறது. எங்களுடைய ஹெச்ஓடி அப்புறம் எங்களுடைய காமர்ஸ் சாரு பக்கத்து பக்கத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பொடி அந்த தம்பி தராரு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, விலையும் கம்மியாக இருக்குது. வெளியிலலாம் இது 43 ரூபா ஒரு 100 கிராம் கிடையாது, 20 ரூபா 27 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அதனால அந்த உங்கள் ஸ்டாஃப் யாரும் வீட்டில் சமைக்கல, அல்ல வீட்டில் இல்லை. ஓகே, தட் பொடி வகையெல்லாம் சோறில் போட்டு சாப்பிட்ற, ஸோ வீட்டில் நீங்கள் சோறு கொண்டு வரணும், போட்டு லைட்டாக பொடி போடுறது. ஓகே, ஸோ அதனால் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த பொடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அப்பாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 150 பேக்கெட் விற்பேன். ஓகே, லாஸ்ட் ஸ்கேல தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் என்ன பண்ணுவேன், இது வச்சிருந்தேன், அடுப்பு வச்சிருந்தேன் சைடில். அவர் ஏன்னா நமக்கு வந்து கமர்ஷியல் கேஸ் நம்மகிட்ட கேஸ் கிடையாது, அவ்வளோ கனெக்ஷன்லாம் வீட்டுக்கு டொமஸ்டிக் கேஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணேன், ஒரு குமுட்டி அடுப்பு, ஒரு விறகடுப்பு, மொட்டை மாடியில் ஃப்ளாட்டில் ஒரு ஓரத்தில் செட் பண்ணி பெருசு பெருசாக நானே வறுப்பேன், பொடி பண்ணுவேன், ஆர்டர்ஸ் எவ்வளோ வருதோ தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே ஸ்மால் பேக்கெட்ஸ், 100 கிராம்ஸ், 50 கிராம்ஸ் தான், நாட் 200 கிராம்ஸ்லாம் கிடைக்காது. 2 பேக்கெட் வேணால் வாங்கிக்கோங்க, ஒரு பேக்கெட்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் காலேஜ் முடிகிற அப்புறம் யூடியூப் சேனலில் வீடியோ எடுக்கிறது, அதுக்கு படிப்பு, அப்போ படிப்பு இருக்குமே அது முக்கியமாக சார், பிகாமில் போயிட்டு பருவ பொடி வியாபாரம் பண்ணியேன். அதனால அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம்லாம் போர்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிது. தட் லிட்டலி தட் படி இந்த வாட்டி என்னன்னாலும் படிச்சே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிட்டே இருந்தது ஸ்கெடியூல்ஸு. தட் வே தட் ப்ரெஷர்ஸ் அதனால நிறுத்தினேன். பட் நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ கூட கேட்பாங்க, இந்த பருப்பு பொடி இன்றைக்கி வியாபாரம் பண்ண மாட்டேடா, ரொம்ப நல்லா இருக்குடா அந்த பருப்பு பொடி கொண்டு வாடா அப்படின்னு. இங்கே இப்போ கூட என்னுடைய சார் வந்து கேஆர்ஜி சார் கேட்டேன். இப்போ நீங்கள் அது ஒரு கம்பெனி மாதிரி போட்டுறாள், அது பண்ணலாம், பண்ணக்கூட அதெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு லேர்ன், இன்னும் இன்னும் அதை பண்ணலான்லாம் ஆசை இருக்குது. பட் இன்னும் எனக்கு ஒரு இடத்துல இருக்கேன்,
இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் ரெடி பண்ணி இன்னும் நல்ல விதமாக பண்ணணுன்ற ஒரு பிராண்டிங் இருக்குது மைண்டுக்குள்ளே. அது உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கு. அது எப்போ தட்டி எழுப்ப போகிறேன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் சீக்கிரமாக வரும்போது திருப்பி விக்னேஷ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். அப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து எங்களுக்கு வந்து சாம்பிள் அனுப்பிடணும். எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு சாம்பிள் தானே, நாங்கள் விருந்து வச்சுருவோம். இப்போ என்னென்னா, நீங்கள் உங்களோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்து நீங்கள் ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து எப்படின்னா மொத்தமாக உட்காந்து நாங்கள் மட்டுமே குடும்பமாக சாப்பிட மாட்டோம், எல்லாருக்குமே கொடுப்போம், இது வந்து யூடியூப் காண்டி வச்சிருக்கேன் மற்றபடி கொடுப்போம்னு சொல்லிட்டு. அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு, எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு? வெரி நைஸ் க்வெஸ்சன். இது க்வெஸ்சனாக நீங்கள் கேட்கக்கூடாது, இது தாட் தான் கேட்டீங்கன்னா அழகாக சொல்லியிருக்கேன். இல்லை, அதான் எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சி, சின்ன பையன் இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடணும், நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அது எங்கேருந்து வந்துச்சு அந்த ஐடியா? அம்மா கிட்ட தான் வந்துச்சு. நாராயண சேவா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் பண்ணுவாங்க. அதாவது அந்த நேரத்தில் அம்மாவுக்கு குக் பண்ண முடியாது, சும்மா ஒரு 50 பேர் சமைக்கிற அளவுக்கு தயிர் சாதம் மட்டும் தயார் பண்ணுவாங்க. வீட்டில் தை சாதம் அம்மா ஸ்பெஷலிஸ்ட் தச்சி மம்மு, ஆல்வேஸ் தச்சி மம்மு, ஆல்வேஸ் தச்சி மம்மு. பெரிய ரெண்டு ட்ரம்மு தச்சு மோசம் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆட்டோவில் இங்கே ஷீடி பாபா கோயிலுக்கு. எவ்ரி தேர்ஸ்டே ஆர் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்டே ஒரு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போலாம் வி ஆர் அலோவ் டு பிரிங் பிரசாதம் டு டிஸ்ட்ரிபியூட், நவ் தேர் நாட் அலோவிங். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் தை சாதம் எடுத்துகிட்டு போய் துணையில் கொடுத்துட்டு சாய்ராம் 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 சொல்லி சொல்லி கொடுப்போம். பிகாஸ் வி ஹேட் தட் திங், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். எங்களுக்கு நாராயண சேவா லைக் கிவிங் பப்ளிக், ஸோ சுவாமிக்கு போய் நேவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே பப்ளிக் அவுட் சைட் எப்படி ஒன்று ஹேட் தை சாதம், ஆஹா தம்பி தை சாதம் கொண்டா நல்லாயிருக்கும், தச்சி மம்மு தச்சி மம்மு எம் 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு. பிகாஸ் ஐ லவ் தட் தச்சி மம்மு பாக்ஸ் இருக்க தச்சி மம்மோட அம்மா எனக்கு அந்த கோயிலுக்கு ஒரு தச்சுமே. பிகாஸ் சுவாமி பிரசாதம் இட்ஸ் மோர் டேஸ்டியர். உங்களுக்கு தெரியுமே கோயில் புளிசாதத்தோட வீட்டு புளிசாதம் டேஸ்ட் எப்படி மாறும்ல, தட் இஸ் தட் தட் யூனிக் டேஸ்ட். ஸோ யா, இதுதான் விஷயம். ஸோ தட் கோவில் தச்சி மம்மு இஸ் தட் தி பிக்கல் வீட்டில் போய் பண்ணும்போது ஒரு யூ ஹேவ் டு சர்வ் அதர்ஸ், யூ ஷுட் நாட் ஆல்வேஸ் ஈட் பை யுவர் செல்ஃப். தனியாக சாப்பிடக்கூடாது, நீங்களே வந்து யூ ஷுட் நாட் எப்படி சொல்கிறது, நீங்கள் எப்போவுமே நம்மளே வந்து சாப்பிடக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும், ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்ற மாதிரி அம்மா அம்மா இஸ் லைக் தட். அம்மா யார் இருந்தாலும் சாப்பாடு போட்டுட்டு தான், பாட்டி அதுக்கு மேலே ஒரு படிக்கு மேலே, யார் அம்மாவது சாப்பாடு போட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு பார்த்துட்டு பாட்டி ஃபோன் பண்ணி நீ குழம்பு வச்சுட்டியா, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தான் போட்டு சாம்பார் வைக்கிறேன், ஒரு 2 டப்பா ஆக்கி வைக்கிறேன் சொல்லி பக்கத்து வீடு எழுத்து வீடு மாடி வீடு கீழ் வீடு எல்லா வீட்டுக்கும் கிராமத்தில் இந்த ஒரு ஒரு பாட்டி எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாம் எல்லாமே போயிட்டு ஃபோன் பண்ணி பக்கத்தில் கர்ப்பமாக இருப்பா, அவள் கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு புளிப்பாக வேணும்னு சொல்லி அவளுக்கு தனியாக ஒரு டப்பா தனி கேரியர், நாட் ஃபார் காஸ்ட். நான் வீட்டுக்கு சமைச்சேன்னா எக்ஸ்ட்ரா 2 காய்கறி போட்டு சமைச்சு போனால் அவளும் சாப்பிட்டு போட்டோமே அப்படின்னு இன்னி வரைக்கும் பாட்டி இருந்த சேம் கேட்டகரி. பட்டோ அவன் வீட்டை ராணிமா ஜெயாம்மான்னு ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ராணிமா ஜெயம்மா, ராணிமாக்கு கடலை காரமாக வேணும், ஜெயாம்மாக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்க, ராணிமா காரமாக கேட்குறாங்கல்ல நீங்கள் சொல்லி அப்போலாம் அவங்களுக்கு வேண்டி வறுத்து எண்ணெயில் பொறிச்சு ஃப்ரெஷ்ஷாக சுட 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 ராணிமாக்கு சாப்பாடு, எப்போல்லாம் வருவாங்களோ கேட்டாங்களோ சாப்பாடு கொடுப்பாங்க. ஜெயாம்மாக்கு என்ன கொடுத்தாலும் சரியுமான்னு சொல்லிட்டு அதனால் என்ன என்ன செஞ்சாலும் ஒரு பிடி எக்ஸ்ட்ரா செய்வாங்க. வீட்டுக்கு செய்கிறதுக்கு போக, ஏன்னா அவங்க வீட்டில் எப்போவுமே எங்கள் வீட்டில் ரைஸ் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் ரைஸ் கஞ்சி வடிக்க மாட்டாங்க, பாட்டிக்கு கஞ்சி வடிக்கிற சாதம் தான் பிடிக்கும். ஸோ அவங்க வீட்டிலலாம் அதே ஆல் ப்ராக்டிஸ் ஃபார் வடித்த கஞ்சி. ஸோ அதனால் நாங்கள் சோறு வச்சுக்கிறோம், குழம்பு மட்டும் கொடுங்க ஆகி போகிறோம் ஆத்தான்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறவங்க. அண்ட் தட் வே, ஸோ தட் இஸ் தட் இன்ஸ்பிரேஷன் விச் இஸ் இம்பைட் மீன் டு மீ. இன்றைக்கி நான் சமைச்சா கூட ஒரு பிடி எக்ஸ்ட்ரா தான் சமைப்பேன், ஏன்னா எனக்கு எழுத வீட்டில் இருப்பாங்க தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு கிராமத்தில் கோமதியும் அம்மா வருவாங்க, நான் எங்கள் அம்மா பற்றி சொல்லலாம். பிகாஸ் அவங்கள மாதிரி ஒரு அம்மா அவங்க பார்க்க முடியாது, அவங்க இன்னும் ஒன் ஆஃப் அனதர் அம்மா வச்சு எம்சிடினாவும் அவங்க வந்து வந்தாங்கன்னா வீட்டிலலாம் அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாங்க. நான் எனக்கும் அவங்க வந்தால் நான் நல்லா பார்த்துப்பேன், தம்பி நீ டீ போட்டு கொடுங்க நல்லா இருக்கும், மற்ற டீ குடிக்காமல் ரொம்ப ஓடவே மாட்டேங்குது, எப்போ தான் சென்னையிலேருந்து வரப்போறையா இருக்கும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு டீ போட்டு தருவேன். ஆனால் அவங்க நல்லா இஞ்சி ஏலக்காய் பட்டை அந்த கிராம்பெல்லாம் மசாலா டீ ரொம்ப பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு அதை மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன பிடிக்குன்றது கேட்டு வச்சு அதை அவங்களுக்கு பரிமாறணுன்றது என்னோடய ஆசை. பட் இதை லெவலில் பெரிய லெவலில் ஹோட்டலாக பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்னும் பக்குவம் பத்தலை. ஸோ அது நான் டெவலப் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும். எல்லாரும் சொன்னாங்க அடுத்த வேஸ்ட் தான் ஹோட்டல் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்களா, ஸோ பார்க்கலாம். என்றைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னென்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்ங்கிறப்போ போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வரும், ஓகே நம்ம எப்படி பாசிட்டிவ் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் எடுத்தாகணும். ஆனால் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கண்டி எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், அதை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன், இதில் ஏன்டா என்னை இவ்வளோ கமெண்ட்டு நெகட்டிவாக திட்டுறீங்க, தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் படிச்சிருப்பீங்கள்ல, லைக் நம்மளோட பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், நம்மளோட ஜெண்டர் பற்றி, நம்மளோட லாங்குவேஜ் பற்றி, எல்லாத்த பற்றி இப்போ உங்களை பற்றி ஒரு கமெண்ட்ஸ் நிறைய வருதுல்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இது வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஸோ நான் வந்து ஐ எம் அ பர்சன் ஹூ அக்செப்ட்ஸ் எவ்ரி திங். எனக்கு பொறுத்த வரைக்கும்
இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயமும் ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது. அண்ட் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது என்ன மைண்ட் செட்னா, இந்த பையன் நான் ஒரு பையன், நம்ம எவ்வளோ சமைக்கிறாங்க நம்ம வீட்டிலலாம், ஆ நம்மளாம் ஒரு வீடியோ எடுத்து போட்டால் எம்புட்டு போகும், இந்த பையனுக்கு எம்புட்டு யூஸ் போகுது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் கமெண்ட்ஸில் விடும். சில பையன் யார் இவன், வீட்டில் உட்காந்து குந்திட்டு கிடக்கிறவன், வேலைக்கெல்லாம் போக மாட்டானா, வேலை வெட்டியில் ஒன்றும் கிடையாது. நான் அந்த கமெண்ட்ஸில் வர லாங்குவேஜில் பேசுகிறேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க. என்ன பேசும் வந்து போக மாட்டானா, வீட்டில் குண்டி சட்டி குதிரை ஓட்டிக்கிட்டு சாமிக்கிட்ட அவனை வரணும் அப்படின்ற மாதிரி சில பேங்க கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஒரு சிலவங்க வந்து மேலே வந்து கொஞ்சம் மேலே போய் நீங்கள் வந்து என்ன என்ன மாமியா அப்படின்ற மாதிரி போடுவாங்க. சரி, ஐ எம் நாட் ஓ ஃபார் தட், பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. ஐ எம் நாட் தட் பர்சன் டு போய் அவனை திருத்துறதுக்கு, நான் ஐ எம் நாட் ஹிஸ் டீச்சர், ஐ எம் நாட் ஹிஸ் எனி ஒன். ஓகே, இது எப்படி உங்களுக்கு ஹர்ட் ஆகுமா ஹர்ட் ஆகாமல் கேட்குறீங்களா? முதலெல்லாம் ஹர்ட் ஆச்சு ஒரு காலத்தில், அந்த ஒரு நாளின்ற சொல்கிறார் அந்த நாளில், அதெல்லாம் ஒரு ஹார்ட்டில் ஹர்ட் ஆச்சு. பட் இப்போல்லாம் ஹர்ட் ஆகிறது இல்லை, பிகாஸ் அவங்க வளர்ந்து அந்த சூழ்நிலை வேறு. வாட் தே ஹவ் பீன் எக்ஸ்போஸ் டு அண்ட் ஹவு தே ஹவ் பீன் ப்ராட் அப், வி டோன்ட் ஹவ் எனி ஐடியா. என்னது நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பல பலன் எனக்கு, ஐ லவ் டு க்ளீன். தட் இஸ் ஒவ்வொருத்தருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி, நீங்கள் யூஆர் இன் டு மாஸ் கம்யூனிகேஷன், யூ லவ் ஆங்கரிங், இட்ஸ் யுவர் உங்களுடைய ரைட்ஸ், உங்களுடைய இது ஆசை. எனக்கு வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டூ கிளீனிங், குக்கிங், எனக்கு லைஃப் தட் ஐ எம் டூயிங், சி வாட் எவர் ஐ எம் லவ்விங் அண்ட் டூயிங் இட். பட் அவங்க வீட்டில் வந்து என்ன சுத்தமாகவா, ஐயா எங்கள் வீட்டில் சுத்தமாகலாம் இருக்காது, எல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மூலையில் இருக்கும். அதாவது பெருமையாக சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மூலையில் இருக்கணும், அதை பெருமையாக வந்து அழகாக கமெண்ட் போடுறாரு, எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி. அதை வந்து அதை எம்பசைஸ் பண்ணுறது, அதுக்கு 10-15 பேர் லைக்கும் போடுறாங்க. ஸோ வாட் ஹீ ஹஸ் சீன் இன் ஹஸ் லைஃப், அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா வீட்டை எப்படி வச்சுருக்காங்க, எல்லாம் அவன் மறந்து வந்த சூழ்நிலை என்ன, அவன் என்னத்தை பார்த்தான் நமக்கு தெரியவே தெரியாது. எண்ட் ஆஃப் த டே வி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அவங்க அவங்க வளர்கிற சூழ்நிலையில் சொல்லி கொடுத்து வளர்கிறத விட பார்த்து வளர்கிறது ஜாஸ்தி. எங்கள் பாட்டி அம்மா, எங்கள் அம்மா, என் அப்பா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து நான் வளர்ந்து இன்றைக்கி இப்படி இருக்கேன். எப்படி பார்த்து நான் என்ன பார்த்தேனோ நான் வளர்ந்துருக்கேன். ஆனால் அவங்க பார்த்து வளர்ந்த சூழ்நிலை வேறையாக இருக்கலாம். இட் இஸ் நாட் தட் தேர் பேரண்ட்ஸ் ஹவ் தாட் தெம் டு பி லைக் தட், நோ, தே ஹவ் பீன் எக்ஸ்போஸ்ட் இன் தட் என்விரான்மெண்ட். அவங்க பார்த்து வளர்ந்த சூழ்நிலை வேறு. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த பையன் ஒருத்தன் அப்படி கிறுக்கு மாதிரி பண்ணுறது வந்து அவங்களுக்கு கிறுக்கு மாதிரி தோன்றது. நான் பண்ணுறது ரைட்டுன்னு எனக்கு தெரியும், எங்கள் ஃபேமிலிக்கு தெரியும், என்னை பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை பற்றி யோசிக்க வேண்டிய பயம் எனக்கு கிடையாது. இப்போது உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது வீட்டில் வந்து அம்மாவுக்கு, பாட்டி, அப்பா இஸ் லைக் ஆல்வேஸ் லைக் திஸ், என்ன எனக்கு சோஷியல் மீடியா பிடிக்காது, எனக்கு சோஷியல் மீடியாக்குள்ளே எடுக்காத, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, வாட் எவர் குட் ஆர் பேன் பூன் ஆர் பெயின், இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் டசன்ட் புட்ஸ் எனி திங் இன் டு இஸ் மைண்ட் இன் டு இந்த வீக்கு. அது எங்கள் அந்த போய் அப்பா கிடச்சிட்டு நான் சந்தோஷப்படுறேன். அதாவது என்ன விஷயம்னா, நம்ம சொல்லுவாங்களே ஐயோ அப்பானா வந்து சொல்லலாம், அட்லீஸ்ட் ஒரு அட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதே இப்படிலாம் உங்கள் பையன் தான் பரவாயில்ல, என்னை வந்து இண்டிபெண்ட்டாக வாழ விட்டுருக்காரு, அட்லீஸ்ட் நீ சுச்சுவேஷனை இண்டிபெண்ட்டாக நீ ஹேண்டில் பண்ணு, யூஆர் 18 அபவ், 18 வயசு ஆயிடுச்சுப்பா, இந்த மாதிரி நீ ஹேண்டில் பண்ண, குட்டோ பேடோ நீ ஹேண்டில் பண்ண, என்ன சொல்லுவார், என்கிட்ட எந்த விஷயம் கொண்டு வராத, நீ தான் சோஷியல் மீடியா சூஸ் பண்ணியிருக்க, உனக்கு மீடியா பிடிச்சிருக்கு பண்ணுறதுக்கு, நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, யூஆர் போல்டு எனஃப் டு ஹேண்டில், நீங்கள் நம்பிக்கை இருக்குது, ஆல் தி பெஸ்ட்னு சொல்லுவார். அவ்வளோதான் அப்பா, அதுக்கு மேலே அப்பா வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், பார்த்தா ஹெட் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஹி லவ்ஸ் மீ லாட், பட் ஹி டசன்ட் நோஸ் ஹவு டு புட் இட் இன். பட் ஐம் ஹாப்பி பிகாஸ் எனக்கு அவர் மனசில் என்னக்கு எனக்கு தெரியும், ஒரு பையனுக்கு என்ன தெரியும், அவ்வளோதான் அது போகும். அதனால் என்னை பண்ணாதேன்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை, இந்த வீடியோ ரிமூவ் பண்ணணும் ஒரு நாள் கூட என்ன சொன்னதில்லை, நிறுத்திக்கோ வேறு ஏதாவது பண்ணலாம்னு நிறையா வாட்டி சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு அவருக்கு ஹி நோஸ் தட் வாட் ஐ லவ், எனக்கு என்ன பிடிக்கணும் அவருக்கு தெரியும், அது பிடிச்சிருக்கு பண்ணிட்டு இருக்காரு போகிறாரு, அவ்வளோதான். அதோட அப்படியே இருக்கட்டும். அப்பா அம்மா வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஷி ஆல்சோ, எல்லா அம்மா அம்மாவுக்கும் இருக்கும்பா, என் பையனை பற்றி இப்படிலாம் ஜெண்டர் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணுறீங்களே, எங்கள் பையனை பற்றி இது மாதிரிலாம் விஷயம் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருங்களுக்கும் இருக்கும். பட் இப்போ அம்மா இஸ் ஆல்சோ லைக் ஸ்டார்டிங் டு லாஃப் த ஆல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பிகாஸ் ஐயோ அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது, சரி எனக்கு இருக்குது, அதுக்கு என்ன தெரியும், அது தெரியும் லூஸு, அவன் ஏதோ எழுதிட்டு இருப்பான் அப்படின்னு அம்மாவுக்கு அந்த மாதிரி அவங்க கமெண்ட்ஸ் படித்து படித்து அவங்க ஸ்லாங்கு, அவன் சரியான லூஸு, அவன் அப்படி தான் எழுதுவான், அதெல்லாம் நீ கண்டுக்காத, நீ பண்ணுறது கரெக்டாக தானே பண்ணிகிட்டு இருக்க, நீ போயிட்டே இரு, அதுதான் ஒன்று விஷயம் சொல்லுவார். சந்தோஷ் பிரேம்னு ஒருத்தர் இருக்கார், அந்த பாடி பில்டர், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி எனிவே, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாவில், ஒரு வாய்ஸ் மெசேஜ், இட் வாஸ் வெரி நைஸ். அவங்களுடைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில் ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும், அந்த இன்செக்யூரிட்டிஸ் அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு இருக்கணும்னு நினைப்பாங்க, நெகட்டிவாக போடுறவங்க.
அவங்களுக்கு அவங்க லைஃபை அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கிற இன்செக்யூரிட்டிஸை தான் அவங்க பெரிய விஷயமா நினச்சி அதை இம்பைப் பண்ணி அதை புஷ் பண்ண நினைப்பாங்க மற்றவங்க மேலே. மற்ற நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, மற்றவனுக்கும் அது இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை போட நினைப்பாங்க. ஸோ எனக்கு அவங்க மனசை புரியறது. ஸோ ஐ ப்ரே ஃபார் தெம் டு ஆல் மைட்டி யூனிவர்ஸ் டு த நேச்சர். ஏன்னா எல்லாமே இருக்குது, என்ன என்ன இருக்கலாம் இல்லையா. ஸோ ப்ரே பண்ணுவோம், லைக் லெட் தெம் கெட் வாட் எவர் இன்செக்யூரிட்டிஸ் டு கெட் அ செக்யூர்ட் ஃபீல். அவனுக்கு அந்த செக்யூரிட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் யூ வில் நாட் ஸ்பீக் இல் அபவுட் அதர்ஸ். ஸோ ஐ எம் நாட் தட் டெலிட் எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ். சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒரு மாதிரி நமக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடும் தெரியுமா, கமெண்ட்ஸ் படித்து படித்து. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு மூணு அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைப்பேன். ரெஸ்ட் அவன் கமெண்ட்ஸ் போடட்டும், பட் ஹீ வில் ஒன்லி புட் ஹி ஹஸ்ன்ட் நோஸ் தட் ஐம் ரெஸ்ட்ரிக்டிங் ஹிம் டெட் ஐம் புட்டிங்கிற மாதிரி. அப்போ கொஞ்சம் தான் கழிச்சு ஏதோ பண்ணிட்டு போட்டோம், அன்ரெஸ்ட்ரிக் பண்ணுவோம். நம்மளுக்கு தோணுங்க, எவ்ரி ஒன் ஹேஸ் தட் எக்ஸாஷன் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு தான் முடியவே முடியாது, தாக்கு பிடிக்காது, இதுக்கு ஸ்டாப் போட்டுட்டு நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகே, தப்பு கிடையாது, பண்ணுங்க. ஆனால் கூடிய மட்டும் நான் இதுக்கு ரெண்டு மூணு பேர் நான் பிளாக்கே பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் ரொம்ப ஆவேசப்பட்டு என்னமோ எல்லாருக்கும் வருங்க, எல்லாருக்கும் ஒன் பண்ண டைம் பிளாக் பண்ணும். நம்ம எனும் அப்படியே வானத்துல இருந்து குதிச்சுட்டு வந்த வானத்தில் குதித்து வந்த வன்மதனி எல்லாம் கிடையாது. ஸோ அதனால வந்து நான் அதை சிரிச்சுப்பேன். வென்எவர் ஐ ஃபீல் எமோஷனல் ஐ ஸ்டார்ட் டு லாஃப், பிகாஸ் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நோய் விட்டு மட்டும் போகாது, பிகாஸ் சிரிக்கிறதே ஒரு நல்ல ஒரு தெரப்பி தான். லாஃபிங் தெரப்பிஸ் நிறைய இருக்கு, நிறைய இடத்துல இப்போ லாஃபிங் தெரப்பிஸ்லாம் கொண்டு வராங்க. சோகமாக இருந்தால் சிரிக்கணும், நாளை சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும், எனக்கு சிரிக்க பிடிக்கும். ஐ ஜஸ்ட் லாஃப் பார்த்து தனியாக பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். நாட் இன் பப்ளிக், go to a separate place. When you feel like crying, you have to cry, because you have an emotion inside and it is making you to cry. So don't cry in front of many people, go to a separate place, cry out loud. Because na indha mari situations la nariya per paathiruken, appo na enna pannuvena, I just meet, because I pennoda subscribers nariya per followers nariya psychotherapists nariya per irupanga. So avanga enna kepanga, how are you handling all these stuffs? பீங் சைக்கோதெரபிஸ்ட் நான் கேட்குறேன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லுவேன், மேம் நீங்கள் சொல்லுங்கள், சோஷியல் மீடியாஸ் ஹோலி இப்போ தான் நடக்குது. ஸோ ஹவு டு வாட் ஆர் த தெரப்பீஸ் யூ ஃபீல் தட் பண்ணினா நல்லாயிருக்கும். கோ டு அ ரூம் அண்ட் லாஃப், கோ டு அ ரூம் அண்ட் க்ரை, பட் டோன்ட் க்ரை இன் எனி ஒன், டோன்ட் லாஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனி ஒன். கோ அண்ட் ரை, உன்னோட எமோஷன்ஸை நீ தனியாக இருக்கும்போது வெளிப்படுத்து. ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நீ அழு, நீ வெளிப்படுத்து. நீ பயமாக இருக்கும்போது கல்யாணம் கண்ணாடிக்கு முன்னாடி போய் பயந்து பாரு. You'll come out of it. That was a solution by psychotherapist. Oh, that's great. Neither is the first time I'm telling you. Yes, just go behind it. Ponga ulla ponga. I'm doing it for the past couple of years. 2-3 years ah panniterken. Ulla poven, or room ku poven, alugum thon nalla oppari vecha aluthu vandruven. Appadiye lesa manasu. Appadi alugiram paaru. Abindra mari. Yaar uga kodathu. Siringa. சிரிக்கிறது தப்பு இல்லை, பட் ரொம்ப கக்கப்பக்கப்பான்னு சிரிச்சேனா உங்களை வேறு மாதிரி வேறு மென்டல் ஹாஸ்பிட்டல் ஃபீல்பேக் ஹாஸ்பிட்டல் வந்து நிற்கிது பாரு அப்படின்னு நினைக்கிப்பாங்க. அதனால எல்லாம் வேண்டாம், தனியாக போங்க, சிரிச்சுங்க. இப்போது நம்ம சொசைட்டி பொறுத்தவரையும் ஒரு பையன்னா இப்படி தான் இருக்கணும். எப்படின்னா வெளியில் வேலைக்கு போகணும், வண்டி ஓட்டணும், சமையல் பட்டு கட்டுக்குள்ளே போகக்கூடாது, அழுகக்கூடாது, தைரியமாக இருக்கணும், இப்படி இதெல்லாம் இருக்கணும்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ ப்ரோ வந்து அதெல்லாம் தாண்டி போ, எல்லாமே வந்து நீ என்ன இது சொல்கிறது, எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அது நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு நம்ம சொசைட்டியில், எல்லா இப்போ பசங்களாம் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவங்கவுங்களுக்கு வேலையை அவங்கவுங்க இடத்துல இருந்துக்கிட்டு சந்தோஷமாக பண்ணாலே போதும். வி ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் சொசைட்டி, வி ஃபார்ம் அ சொசைட்டி. நம்ம சொசைட்டியை உருவாக்குறோம், பட் சொசைட்டிக்காக நம்ம வாழலை. அவன் இதை சொல்லுவானோ, இவன் இதை பேசுவானோ, இப்படிலாம் வேண்டாம். இவன் நேற்று திங்க போட அதர்ஸ், நான் பண்ணுறது என் மனசாட்சிக்கு ரைட்டா, நான் யாரையும் ஹர்ட் பண்ணலையா, என் மனசாட்சிக்கு படி நான் இருக்கேனா. இட்ஸ் நத்திங் ராங் டு பிரேக் த ஸ்டீரியோ டைப். ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் எதனால் வந்தது நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு இந்த மாதிரி வந்து ஆண்கள் தான் அதை செய்யக்கூடாத விஷயங்கள், பெண்கள் தான் அதை செய்யணும், பெண்களை எதுக்கு அடக்கணும், எதனால் வந்து மேல் சாவனிசம் வந்தது? பிகாஸ் இதெல்லாம் வந்து Did they teach you this should be in this way? No. We saw like that. So our ancestors, அவங்க நம்மளோட மூதாதையர்கள் என்ன பண்ணினாங்க அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க நீ இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை நம்ம செய்து சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமுதாயத்தை இன்னைக்கு மட்டும் கிடையாது, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அவங்களுடைய இந்த ஜென்ரேஷனுடைய லெகசியை தான் அது காட்டுறது. ஓகேங்களா, சொல்லுவாங்க என் பையன், நான் வந்து நான் ரொம்ப நல்ல பையன், நான் உத்தமனாக வளர்ந்துருக்கேன், உத்தம புத்திரன், ஒரு தப்பு பண்ண மாட்டான், நான் எதுவும் குடிக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன். நீ நல்லா பண்ணினேன். அவன் பழகின ஃப்ரெண்ட்ஸை நீ கவனிச்சியா? அவன் பழகிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நீ பேச, இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் பழகிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. அம்மா சரி பாட்டுக்குள்ளார், எங்கே போனாலும் இப்போ இன்னைக்கு இன்டர்வியூ வந்திருக்கியா, அந்த இன்டர்வியூ லொக்கேஷன் அம்மாவுக்கு நான் ஷேர் பண்ணணும்.
எண்ட் ஆஃப் டே, பிகாஸ் அம்மா இஸ் பர்டிகுலர் அபவுன் தட். ஸோ ஒரு பேரண்ட் வந்து, ஆமாம் என் பையனை வளர்த்து அவன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான், அவன் எவ்வளோ தூரம் பார்த்துப்பான்றது ஒரு பையனுக்கு ஒரு இஷு நோ. ஒரு எவ்வளோ தூரம் அவன் பார்த்துக்க போகிறான், அவனுக்கு எவ்வளோ தூரம் அந்த கெப்பபிலிட்டி இருக்குது, என்ன கெப்பாசிட்டி இருக்குது, வாட் இஸ் ஹீ நோஸ் அண்ட் வாட் ஈ வில் டூ அப்படின்றது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியணும். கடைசியாக பண்ணிவிட்டு ஐயோ ஐயோ என் பையனை நல்லபடியாக பெற்றேனே, நல்லபடியாக வளர்த்தேனே, இப்படி இப்படி நல்லா இருப்பான்னு நினச்சேனே, இப்படி போய் செஞ்சு செஞ்சுட்டானே சாமி, பிறந்து காரியம் இல்லை, வளர்க்கும் போதே பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நான் ஒரு பையன் வந்து இன்றைக்கி நீ ரொம்ப சின்ன பையன்டா, நீ பேசுறதுக்கு நீ லைக் இல்லைடா நீ அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு கமெண்ட் பாக்ஸ் வரும். வாட் எவர் ஐ நோ ஒன்லி ஐ கேன் டெல், ஐ கேன் சே வாட் எவர் இட்ஸ் ஐ டோன்ட் நோ. நான் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி போட்டால் அழகாக இருக்கும் சொல்கிறதுக்கு. அது கடைசி எண்ட் ஆஃப் பெரிய அது வந்து எனக்கு வந்து எனக்கே நான் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இதுதான் நான் பார்க்குற விஷயம். ஸோ ஸ்டீரியோ டைப்ஸ் உடைக்கிற தப்பு கிடையாது. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா, நீங்கள் ஒருத்தங்களுக்கு இஃப் நீங்கள் ஒருத்தர் ரோல் மாடலாக செட் பண்ண வேண்டாம், ஆனால் நம்ம அதை பார்த்து சீரியல் எழுந்து போகாமல் தான் சரி. லவ் இருந்திருக்கா? ஃபர்ஸ்ட் லவ், லவ் லவ்னு சொல்ல முடியாது, க்ரஷ்ன்னு சொல்லலாம். ஓகே, எல்லாருக்குமே இருந்திருக்கும், தேர் பி ஒன் க்ரஷ், சம க்ரஷ் அப்படின்னு இருக்கும்ல, ஸ்கூல் டேஸில் இருந்துச்சு. பட் நான் அது க்ரஷ்ஷாகவே அப்படியே பார்த்துட்டு க்ரஷ்ஷாகி விட்டுட்டேன். ஓகே, க்ரஷ் பண்ணிட்டேன். நாட் லைக் தேட், எனக்கு அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இல்லை. ஓகே, உங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு. இப்போ நானும் எவ்வளோ யோசிக்கணும் பதில் சொல்கிறதுக்கு, அந்த மாதிரி தான் வீடு தெரிஞ்சு அடிப்பாங்க அப்படிலாம் நான் யோசிக்கலை, அதெல்லாம் கிடையாது. ஒரு க்ரஷ் இருக்கும், பாரு எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பட் நான் அதை அந்த பொண்ணுகிட்டலாம் சொல்லலை, அவனை பார்த்தா அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லலை. இப்போ பேசிகிட்டு இருக்கீங்களா அவங்கள்ட்ட? ம், கான்டாக்டில் இல்லை. ஓகே, ஒரு ஒரு ஹிண்ட்டு கூட கொடுக்கலையா? ஒரு ஹிண்ட் கூட அதில் அது எப்படி தெரியல, அது ஒரே வெக்கமாக இருந்துச்சு, சொல்லலை அவர்கிட்ட. வெக்கமெல்லாம் பண்ணுற அப்பவே ஒரு காதல் மன்னனாக இருந்து. காதல் மன்னெல்லாம் இல்லைங்க, கட்டாய மன்னனாக இருக்கும். ஒவ்வொரு ஆசை வரும். ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அதாவது பருவ காலம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் கலந்த ஒரு காதல் இருக்கும், ஒரு லவ் இருக்கும். பட் இன்ஃபாக்சுவேஷன்லாம் மேலே லவ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்குள்ளே போனோம்னா வேற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும், இதுதான் நம்ம லைஃப்பு, இப்படி தான் போகணும் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து சீரோ டைப்புகளை இப்படி போயிட்டுருக்கோம், குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி. அது ஒரு வே ஆஃப் ஜேர்னி. எனக்கு வந்து ஐ ஹவ் நாட் எக்ஸ்போஸ் டு தட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். லைக் மற்ற எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் பயங்கரமாக க்ரஷ்ஷு, லவ்வர்ஸு, ஜோடிகள், ஜோடிகள் சேர்ந்து இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, கல்யாணமும் பண்ணியாச்சு, ஒரு வருஷமும் கம்ப்ளீட் பண்ண ஜோடிகளும் இருக்காங்க எங்கள் கூட வந்தவங்கெல்லாம். பரவாயில்ல, பயங்கர உஷாராக இருக்கேங்க, நம்மளாம் எனக்கு எத்து சிங்கிள் பசங்க மொரட்டை சிங்கிளாக இருக்கோண்டாடே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு ஜேர்னி. பட் ஸ்டில் இன் மை பர்சனல் பர்ஸ்பெக்டிவ், ஒரு பர்சனல் பர்ஸ்பெக்டிவ்னு எனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும்ல, எனக்குன்னு வந்து எப்படி இருக்கணும்னா, எனக்கெல்லாம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னால. அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கும், ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தால் சந்தோஷம், குடும்ப குத்துகளுக்கு வச்சுக்கலாம். ஓகே, ஐ எம் நாட் அ பர்சன் வாஸ் ஆஸ்கிங் ஃபார் எனி டவுரி ஆர் எனி மணி ஆர் எனி திங், எனக்கு நகை நட்டுலாம் வேணும், நான் போடுற நகை நட்டு. ஓகே, ஐ எம் நாட் தட் பர்சன். எனக்கு வந்து நீங்கள் வீட்டிலேருந்து இத்தனை ஃபோன் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நான் நகை நட்டு நான் போடுறேன், எனக்கு அது போடும், அவ்வளோதான், அதுக்கெல்லாம் ஓகேவா? ரைட்டு. அப்புறம் எல்லாருக்குமே சொல்லுவாங்க போடுவோம் அழகாக இருக்கணும் பொண்ணு, அந்தந்த மூக்கு மொழியாக இருக்கணும், லட்சணமாக இருக்கணும், அதெல்லாம் இல்லை, மனசு அழகாக இருந்தால் போடும், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தட்ஸ் இட். எனக்கு வந்து பிகாஸ் இந்த முகத்தில் இருக்கிற அழகெல்லாம் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு தான் இருக்கும், அப்புறம் முதுமை ஒரு அழகு தான், உள்ளே இருக்கிற மனசு அந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கடைசி வரைக்கும் அழகாக இருக்க போகுது. அந்த அழகான மனசு உடையவள் எழுதப்பட்டிருக்கும் அந்த ஆண்டு வரால், அது எனக்கு வர வேண்டியதாக இருக்கட்டும். எனக்கு லவ் பண்ணி பண்ணிக்கிறதில்ல அந்த ஐடியாஸ்லாம் இப்போ மைண்டில் இல்லை, டைம் இருந்தாலும் சரி, நான் இப்போ ஏற்கனவே கமிட்டட், என்ன கமிட்டட், ஒர்க் கமிட்டட், ஆனால் எனக்கு என்னன்னா இந்த வெர்ஷன் ஆஃப் யூ பார்க்கும்போது நல்லா இருக்கே, ஒரு மாதிரி ரசிச்சு சொல்றீங்களே, ஒரு டவுரி வாங்க மாட்டேன், இட்ஸ் அ வெரி குட் திங். எனக்கு வேண்டாம்,
அதான் நீங்க எனக்கு அதை விட இன்னொன்று ரொம்ப பிடிச்சது பாத்திரம் சாம செட்டு வேண்டவே வேண்டாம். ஏன்னா வீடு ஃபுல்லா இருக்கு. என்ன நான் சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்க, பார்த்து பார்த்து சேர்த்து வச்சிருக்கேன் கலெக்ஷன்ஸ். ஆனால் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்து ரொம்ப லக்கின்னு தோணும். ஏன்னு கேளுங்க. அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னு கேளுங்க ப்ரோ. சரி சரி சரி. ஏன்னா நல்ல வாய்க்கரிசியா நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்லா போடுவேன், நல்ல டீ கிடைக்கும். உனக்கு டீ தான் முக்கியம். நல்ல டீ கிடைக்கும் ஓகேயா. அதையும் தாண்டி நல்ல ஒரு மாதிரி நல்ல கலகலன்னு வச்சுப்பீங்க. அது லைக் இந்த எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க வந்து திட்டவோ அடிக்கவோ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. கலகலன்னு இருக்கும். திட்டுவேன் ஆனா அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி சாவனிசம் திட்டம்லாம் அவங்க ரொம்ப காதல் மண்மையெல்லாம் போகாதீங்க. அந்த மாதிரி இல்லை. திட்டுறது வேற, திட்டுறது இந்த சென்ஸ் ஒரு மாதிரி ரக்கடா திட்டுறதெல்லாம் கிடையாது. ஏமா இப்படி பண்ற, ஏமா இப்படி பண்றீங்க, நாங்க இப்ப கேட்க இந்த மாதிரி ஏன்பா கேள்வி கேட்கறேன். ஓகே, இந்த வெர்ஷன் ஆஃப் யூ யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்காங்களா? யாருமே பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்லி க்ளோஸ் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள். என்னோட அவங்களுக்கு தெரியும் என்னை பத்தி நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே.